ஹலோ வைஸ் வெல்கம் பேக் டு ஹால் கேங்ஸ்டார் சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கான வீடியோ நான் பார்க்க போகிறோம் கேட்டிங்க. இப்போ ரீசெண்ட் நம்மளோட பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கா ஒரு சில மூவிஸ் ப்ளஸ் சீரீஸ் தான் கைஸ் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பக்கம் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்திட்டு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஸ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு அது டவுட்டாக மறக்காமல் இருக்காங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மூவி தி நைஸ் காய்ஸ். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஆக்ஷன் காமெடி மூவி. ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி மட்டும் இல்லாமல் அது ஆக்ஷன் கலந்த ஒரு காமெடி மூவி பார்க்கணும் கண்டிப்பாக அந்த பார்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னவாருன்னு கேட்டால் தொலைஞ்சு போன ஒரு பொண்ணை கண்டுபிடிக்க போகிறாங்க நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஸோ அவங்க பயணத்தில் இன்னும் வேறு என்ன தடைகள் வந்துச்சுன்னா இந்த படத்தோட கதையாக இருக்கும். ஸோ கதை கேட்க ரொம்ப சூப்பராக இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் ஆக்ஷனில் சேர்ந்து ரொம்ப காமெடியாகவும் இந்த படம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் இப்போ அஃபிஷியல் டப்பிங் கூட அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள், ஒரு செம்மையான ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி மூவி. படம் IMDb 7.4 வாங்கிருக்கு 10.4 வாங்குறதுக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலான படம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு 94% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். அஃபிஷியல் டப்பிங் தான் ரொம்ப சூப்பராக இருக்க படம். ஆஃப்டர் மேத் 2016 ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் ஒரு நல்ல சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ் தான். ஸோ எப்படியோ இந்த வச்சு ஃபர்ஸ்ட் தமிழ் டப் சீரிஸாக இந்த ஆஃப்டர் மேத் சீரிஸ் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு எம்எக்ஸ் பிளேயரில் தமிழ் ஹிந்தி தெரிஞ்சுட்டு இன்னும் சில லாங்குவேஜோட. இந்த சீரிஸ் ஒரு முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ். சீரிஸோட கதைன்னு கேட்டிங்கன்னா உலகமே கிட்டத்தட்ட அழியிற நிலைமையில் தான் இருக்குது. எப்படி அழிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான டிசாஸ்டர்லாம் ஒவ்வொரு நேரத்தில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ் வித்தியாசமான க்ரியேட்டர்ஸ்லாம் பூமிக்குள்ளே வந்து பூமியை அழிக்கணும் அப்படிலாம் பூமி மக்களெல்லாம் தான் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணுன்ட்டு அந்த வித்தியாசமான க்ரியேட்டர்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு க்ரியேட்டருமே ரொம்பவே வித்தியாசமாக உருவம் கொண்ட க்ரியேட்டர் தான் இருக்கும். ஸோ அவங்களாம் எதுக்கு இங்கே வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் மக்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க தான் இந்த சீரிஸோட கதையாக இருக்கும். ஸோ இந்த சீரிஸில் ஒரு முக்கியமாக ஒரு ஃபேமிலியை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி தான் சீரிஸ் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேமிலி தனித்தானே காப்பாற்றிக்கிட்டு எப்படி ஊர் மக்களையும் முடிஞ்சளவு காப்பாற்றுறாங்கன்னா இந்த சீரிஸ் ஸ்டோரியாக இருக்கும். ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் தமிழ் டப்பிங் இந்த அஃபிஷியல் டப்பிங்லாம் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீரிஸ் லைக் 13 எபிசோடும் இப்போ தமிழ் டப்பிங்கிற ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் IMDb 10.9 வாங்கியிருக்கு. ஸோ 10.9 வாங்குறதுக்கு இந்த சீரிஸ் ஒரு நல்ல அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆவரேஜான சீரிஸ் தான். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எட்டர்னல்ஸ் மூவியோட HD பிரிண்ட் எனக்கு ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில். ஸோ தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேட்டரில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் தமிழ் டப்பிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அது HD பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். HD பார்க்க வெயிட் பண்ணி நமக்கு இப்போ இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்க ஆசைப்படும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மூவி தி ரைடர்ஸ் ஆஃப் த ஸ்டேஸ். இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு முழுக்க முழுக்க ஒரு க்ரைம் மூவி கூட. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் ஆக்ஷன் மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் ஹிந்தி தெலுங்குட்டு இன்னும் சில லாங்குவேஜோ டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கதை கேட்டால் நம்ம ஹீரோட ஒய்ஃப் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இறந்து போகிறாங்க. ஸோ போக போக நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, அது வந்து ஒரு பிளான் பண்ண ஒரு மர்டர்னு தெரிய வருது நம்ம ஹீரோக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சாவுக்கு யார் யாரெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சி தேடி கொலை பண்ண போகிறாரு நம்ம ஹீரோ வந்து. ஸோ இது சம்மந்தமான ஒரு செம்மன் ஆக்ஷன் மூவி தான் இந்த படம். இந்த படம் IMDb 7.6 வாங்கியிருக்கு 10. அது மட்டும் நோட்டி இந்த மூவிஸ் இந்த படத்துக்கு 96% ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி பார்க்கணும் கண்டிப்பாக இந்த பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங் அஃபிஷியல் டப்பிங் தான், அஃபிஷியல் டப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செம்மன் ஆக்ஷன் மூவி. லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு மூவி கில்லிங் தேம் சாஃப்ட்லி. இந்த படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு செம்மன் ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரைம் மூவி. நம்ம பிராட் பிட் நடித்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் க்ரைம் மூவி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் மூவி தான் இது. இந்த படத்தில் கதை எனக்கு கேட்டிங்கன்னா திருடு போன படத்தை தேடி நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. ஸோ பணத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கு நாட்டில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்கன்னா இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த படம் IMDb 6.2 வாங்கிருக்கு 10.6 வாங்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு செம்மையான படம் தான். அது மட்டும் கூட இந்த மூவிஸ் இந்த படத்துக்கு 74% ரேட்டிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் க்ரைம் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் அஃபிஷியல் டப்பிங் தான். சரி கைஸ், இதில் சொல்லப்பட்ட மூவிஸ் ப்ளஸ் சீரிஸோட டவுன்லிங்க நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹால் கேங்ஸ்டர் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.